எல்லை நாயகன் வலசை சேர்ந்த ரங்கராஜனின் என்பவரின் மனைவிதான் மகலட்சுமி வயது நாற்பது என்பதும் இவருக்கு இரண்டு மகள்கள் இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் கொலையாளியை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டினார்கள் சில தகவல்களின் அடிப்படையில் நேற்று காலை தாராபுரம் தலவாய்பட்டினம் அருகே உள்ள ரஞ்சிதாபுரம் பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த கட்டிட மேஸ்திரியான கருப்பசாமி என்கிற சின்னப்பன் வயது நாற்பத்தாறு என்பவரையும் அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அதில் மகாலட்சுமியை கருப்பசாமி கொலை செய்தது தெரிய வந்தது எனவே போலீசார் அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இது தொடர்பாக போலீசார் கூறுவது என்னவென்றால் கருப்பசாமி கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வந்துள்ளார் மகாலட்சுமி சித்தாளாக வேலை பார்த்து வந்துள்ளார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு கருப்பசாமியிடம் மகாலட்சுமி கட்டிட வேலைக்காக சேர்ந்துள்ளார் அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது கருப்பசாமிக்கு ஏற்கனவே திருமணமாகி தனலட்சுமி என்ற மனைவியும் உள்ளார் இவர்களுக்கு குழந்தையும் இல்லை இந்நிலையில்தான் கருப்பசாமியின் மீது இருந்த மோகத்தால் மகாலட்சுமி கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு தனது கணவரையும் குழந்தையும் விட்டு பிரிந்து வந்து கருப்பசாமியிடம் சேர்ந்து சில காலம் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இவளுடைய கள்ளக்காதல் கருப்பசாமியின் மனைவியான தனலட்சுமிக்கும் தெரிந்தபோது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டது அப்போது கருப்பசாமி தனது மனைவியிடம் லாவகமாக பேசி அவரை சமாதானம் செய்ததோடு கள்ளக்காதலியான மகாலட்சுமியையும் தனது வீட்டிலேயே மனைவியுடன் சேர்த்து வைத்துக் கொண்டார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு கருப்பசாமிக்கும் மகலட்சுமிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் மகாலட்சுமி கருப்பசாமியை விட்டு பிரிந்து சென்று மதுகம்பாளையம் பிரிவில் உள்ள அவருடைய தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் கருப்பசாமி அடிக்கடி மகலட்சுமியை சந்தித்து தன்னுடன் வந்து வாழும்படியும் கேட்டுள்ளார் அதற்கு மகாலட்சுமி மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கருப்பசாமி மகாலட்சுமியை கொலை செய்துவிட திட்டமிட்டுள்ளார் இதற்காக சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தார் இந்நிலையில் தான் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மகாலட்சுமி வேலைக்கு சென்றுவிட்டு தனியே வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது எதிரே வந்த கருப்பசாமி மகாலட்சுமியை தடுத்து நிறுத்தி அவரிடம் ஆசை வார்த்தைகளாக பேசியுள்ளார் பின்னர் அவர் மகாலட்சுமியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றுக்கொண்டு கூடல்மா நகர் வீட்டுமனை பிரிவுக்கு சென்றுள்ளார் அங்கு இருவரும் உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் தன்னை ஏமாற்றிவிட்டு பிரிந்து சென்றதை நினைத்து கருப்பசாமி மகாலட்சுமிக்கு மீது கோபம் ஏற்பட்டுள்ளது உடனே அவர் மகாலட்சுமியின் கழுத்தை நிறைத்தும் கொலை செய்துள்ளார் அதன் பிறகு மகாலட்சுமி யாரும் அடையாளம் திறந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைத்து வைத்திருந்த ஆசிடையும் எடுத்து மகாலட்சுமியின் முகத்திலும் தலையிலும் ஊற்றிவிட்டு மகாலட்சுமியின் உடலை தூக்கிச் சென்று அருகில் இருந்த புதருக்குள் வீசிவிட்டு சென்றதாக தெரிகிறது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம என்ன சென்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி